ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹரி. சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று கொண்டு வந்துருக்கேன். ஸோ ரஜினி ஃபேன்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு முக்கியமான அப்டேட்டாக தான் இருக்கும். ஸோ அதாவது நேத்திக்கு நம்ம எல்லாம் பார்த்துருந்தோம் லைக்கா நிறுவனம் திடீர்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்தில் ஸ்கூல் பாயிண்ட் படத்தோட ட்ரெய்லர் நவம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு வரும்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க. இந்த அதிரடிக்கு பின்னாடி மிகப்பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் ஆல்ரெடி என்னோட வீடியோவில் சொல்லியிருந்தேன், முரசொலி மேகசினில் ரஜினி சாரை பற்றி வந்த விமர்சனம், அதுக்கப்புறம் மட்டும் அவங்க மன்னிப்பு கேட்டது, இது எல்லாமே நடந்தது பார்த்து ரஜினி சார் நேத்திக்கு வந்து லைக்கா நிறுவனத்தை உடனே அறிவிங்கன்னு சொல்லியிருக்காரு. அதே போல நவம்பர் 3ஆம் தேதிக்கான அறிவிப்பும் வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கோ இல்லை நாளானைக்கோ தான் வர வேண்டியதாக இருந்ததான். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு முக்கியமான நியூஸ் கிடைச்சிருக்கு. இப்போ சன் பிக்சர்ஸ் வந்து அவங்க எப்போதுமே சர்க்கார் படத்தை ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் ரஜினி சாரை பற்றின எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப மும்முரமாக இருந்தாங்க. அதுவும் பேட்டா படத்தினை பற்றி எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்காம இருந்தாங்க. இந்த நிலையில் அவங்களுக்கு 2.0 படத்தோட ட்ரெய்லருக்கான அறிவிப்பு மிகப்பெரிய ஒரு தலைவலி கொடுத்துருக்குன்னு சொல்லணும். ஸோ இது ஒரு பக்கம் இருந்தால் இதையும் எப்படி வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணலாம், இதையும் வச்சு எப்படி நம்ம வந்து காசு ஆக்கலாம் அப்படின்றத அவங்க யோசிச்சிருக்காங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா கோலிவுட் வட்டாரத்தில் இப்போ இந்த 2.0 படத்தோட ட்ரெய்லரை சர்க்கார் படத்தோட இணைச்சி இன்டர்வியூவில் போடணுன்றது அவங்களோட விருப்பமாக சன் பிக்சர்ஸுக்கு. அதனால இப்போ மறுபடியும் வந்து இதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ சர்க்காரோட படத்துக்கு நடுவில் 2.0 படத்தோட ட்ரெய்லர் போட்டால் இன்னும் நல்ல ஒரு ப்ரொமோஷனாக இருக்கும். ஸோ நிறைய ஃபேன்ஸ் வந்து பார்ப்பாங்க அப்படின்றது அவங்களோட எண்ணம். ஸோ இதெல்லாமே இருந்தாலுமே கூட லைக்கானவர்களும் இதுக்கு வந்து சம்மதிப்பாங்களான்றது இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. அவங்க இது வரைக்கும் எந்த ஒரு கிரீன் சிக்னலும் தரல. ஏன்னா இது எல்லாமே இப்போ ரஜினி சார் கையில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா முரசொலின் மேகசினில் இப்போ ரஜினி சார் பற்றின வந்த அந்த கட்டுரையை வச்சு ரஜினி சார் என்ன முடிவெடுக்க போகிறார் அவர் சொல்கிற மாதிரி தான் நம்ம கேட்டாகணுன்ற விருப்பத்தில் இருக்காங்களா லைக்கானவர்களும். ஸோ எது வந்தாலும் இன்னும் 2-3 நாளில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் மட்டும் சர்க்கார் படத்தை கூட இந்த 2.0 படத்தோட ட்ரெயிலில் வருமா வராதுன்றது தெரியும். ஸோ ஃபேன்ஸ் இப்போதைக்கு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், 2.0 படத்தோட ட்ரெயிலில் சர்க்கார் படத்தை கூட ரிலீஸ் பண்ணால் எந்த அளவுக்கு அது நல்லாயிருக்கும், இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அதை பண்ணலாமா வேணாமான்றதை நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.